கோவை மாநகரத்தில் உள்ள பகுதிகளில் ஒரு சில தீ விபத்துகள் கடந்த ஒரு சில நாட்களாக ரிப்போர்ட் ஆகிருக்குது. இதனுடைய பின்னணியை பார்த்தோம் அப்படின்னா சின்ன ஒரு ஸ்பார்க்கிலிருந்து ஒரு சில நேரம் ஷார்ட் சர்க்கியூட், ஒரு சில நேரம் வேறு மாதிரியான சோர்ஸ்லேருந்து ஸ்பார்க் வந்து இந்த விபத்துக்கள் ஏற்பட்டிருக்குது. கோடை காலத்தில் பொதுவாகவே தீ விபத்துக்கள், இது மாதிரியான தீ பிடிக்கக்கூடிய சம்பவங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். முக்கியமாக குடவுன் வச்சுருக்கிறவங்க, இல்லை கடைகளில் பெரிய வேல்யூ உள்ள பொருட்கள் வச்சுருக்கிறவங்க, சொல்லப்போனால் இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் எல்லாருமே இந்த சம்மர் டைமில் நம்ம நிறைய எலக்ட்ரிசிட்டி பயன்படுத்தக்கூடிய நேரம், முக்கியமாக ஏசி நிறைய பேர் பயன்படுத்துவாங்க. அதனால் வீட்டில் உள்ள எலக்ட்ரிக் சாதனங்கள், அதேபோல் கடைகள், குடவுன்ஸில் உள்ள எலக்ட்ரிக் சர்க்கியூட் எல்லாமே ஒரு தடவை நல்ல எலக்ட்ரிஷியனை வச்சு செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் ஷார்ட் சர்க்கியூட் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை நாம் குறைக்க முடியும். அதன் மூலமாக தீ விபத்துகளை தடுக்க முடியும். ஏன்னா ஒரு சின்ன ஸ்பார்க்கில் வரக்கூடிய தீ பெரிய பொருள் இழப்பையும், சம்டைம்ஸ் வந்து உயிரிழப்பையும், காயங்களையும், தீக்காயங்களையும் கூட ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பொதுமக்களுக்கு காவல்துறையினுடைய அன்பான வேண்டுகோள், இந்த எலக்ட்ரிக் சர்க்கியூட் மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு காரணங்களுக்காக குப்பை குளங்களில் தீ வச்சா கூட அது முழுசாக அணைஞ்சு ஒரு ஸ்பார்க் கூட இல்லாத அளவுக்கு உறுதிப்படுத்தினதுக்கப்புறமா மற்ற வேலைகளை பாருங்கள். இது மாதிரி வேறு எந்தெந்த வகையில் தீப்பொறி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதோ அதை நீங்கள் ஆராய்ஞ்சு அதுக்கான தடுப்பு நடவடிக்கைகளை எடுக்கணும். அதன் மூலமாக தீ விபத்துகளை தடுக்கணும், பொருள் சேதம், உயிர் சேதத்தை தடுக்கணும். அதுக்கு காவல்துறைக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி காவல்துறை சார்பாக உங்களை கேட்டுக்கிறேன்.